தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். கடந்த 6 மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா என்ற ஒரு கொடிய அரக்கன் கிட்ட மாட்டிக்கொண்டு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் வேலைக்கு செல்லாமல் பாமர மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போதான் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வெகு சில பேர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த 6 மாதங்களாக கடனில் தவித்துக் கொண்டு இஎம்ஐ கூட கட்ட முடியாமல், அதுவும் சில வங்கிகளின் மூலமாக டார்ச்சரை அனுபவித்து என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கும் இந்த ஏழை பாமர மக்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த பேங்கோட மொரட்டோரியம் பத்திலாம் வந்து நிறைய சொல்லிட்டாச்சு. நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுக்கு வந்து அந்த மொரட்டோரியம் உண்டா, இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற ஒரு பிளான் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளிகபிள் உண்டா அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் 25,000 மேலே வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல், ஒருவேளை இந்த டிசம்பர் 31 வரைக்கும் இந்த இஎம்ஐயை தள்ளி வைத்தாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ அந்த கிரெடிட் கார்டோட அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால் யாருடைய கிரெடிட் கார்டெலாம் வந்து அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 25,000 மேலே இருக்குதோ, அவங்க வந்து கவலைப்பட வேணாம். அவங்க வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கை பயன்படுத்தி நிச்சயமாக கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடியும். சரி, அதற்கு அப்புறம் ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து இனிமேல் கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. எல்லாருமே சொல்லுவீங்க, கிரெடிட் கார்டு இருக்கும்போது தான் ஆத்த அவசரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் நம்மளால் செலவு பண்ணிட்டு மறுபடியும் கட்ட முடியும் அப்படின்ட்டு. நிச்சயமாக கிடையாது. இது வரைக்கும் கிரெடிட் கார்டு வாங்கி நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று யாராவது கை தூக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 99% பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போட்டுன்னு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டை வாங்கி முன்னேறியவர்கள் நிம்மதியாக இருப்பவர்கள் யாருமே கிடையாது. 1,00,000 ரூபாய் கிரெடிட் கார்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கும்போது என்ன வாங்குவோம், நம்ம வந்து தேவையான மளிகை ஜாமான் மட்டும் வாங்கிட்டு அடுத்த மாதம் வந்து சம்பளம் வாங்கணும்னு போட்டுணும் அப்படின்ட்டு வாங்குவோம். சரின்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நேராக போயிட்டு மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. வாங்கி வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளியோ பொங்கலோ வரும். சரி, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சட்டை எடுப்போம். இப்போ நம்மகிட்ட 1,00,000 ரூபாய் கிரெடிட் கார்டு இருக்கு, சரி நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் வந்து துணி எடுத்து கொடுப்போம், இல்லை இன்னும் நல்ல துணியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் தேய்க்க வேண்டியது. இப்போ இது இருக்கிற நிலமையில வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 20-30,000 ஆகும். உங்களோட சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா 15-20,000 இருக்கும்போது நீங்கள் 30-40,000 வந்து கிரெடிட் கார்டில் அந்த மாதம் தேய்ச்சிருந்தீங்கன்னா உங்களால் எப்படி கட்ட முடியும்? அப்படி எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கார ஆளாகி இந்த கிரெடிட் கார்டே வேணாம் அப்படின்ற விலக்கி போனால் கூட அது வந்து நம்மளை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து கிரெடிட் கார்டு வாங்கவே வாங்காதீங்க. இது வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை எப்படியாவது க்ளோஸ் பண்ணி தூக்கி உடச்சி போட்டுருங்க. உங்களிடம் பணம் இருந்தால் கடைக்கு சென்று உணவுப் பொருட்கள் வாங்கி இல்லை தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் இல்லைன்னா பட்டினியாக கூட இருந்துருங்க. தயவு செய்து இந்த கிரெடிட் கார்டை வாங்கி நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும், நம்மளுடைய செலவுகளை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகாமையும். எனக்கு தெரிஞ்சு இப்படி கேட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக தான் வந்து அழிந்திருப்பார்கள். அதனால் தயவு செய்து நண்பர்களே, கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. இது வரைக்கும் இருக்கிற கிரெடிட் கார்டை எவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமோ நிம்மதியாக இருங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கான பிளான். இது வந்து எல்லா பேங்கோட கிரெடிட் கார்டுகளுக்கும் பொருந்தும். நீங்கள் வந்து HDFC SBI அப்படின்ட்டு தனித்தனியாலாம் அங்கே எதுவுமே யோசிக்க வேண்டாம். அனைத்து வகையான கிரெடிட் கார்டுகளுக்கும் இஎம்ஐ மொரட்டோரியம் அப்ளிகபிள் உண்டு. அதாவது யாரெல்லாம் லோன் வாங்கினீங்களோ, ஒரு பர்சனல் லோனை எப்படி வாங்கணும், ஒரு கார் லோன் எப்படி வாங்கணும், இல்லை ஒரு ஹோம் லோன் எப்படி வாங்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகபிளோ அது எல்லாமே வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கும் அப்ளிகபிள். அதில் மிக முக்கியமாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து 25,000 மேலே இருந்தால் தான் நீங்கள் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்ற ஒரு பிளானை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆகவே நண்பர்களே, இன்னும் சில நாட்களில், அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தப்பிப்பதற்கான, உங்களுடைய பாரங்களை குறைப்பதற்கான ஒரு வழியானது சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு, சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு, இனிமேல் இதுபோன்ற அவலங்களை நீங்கள் அடைய வேண்டாம், இதுபோல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்றால் தயவு செய்து கடன் வாங்காதீர்கள். இருக்கின்ற கடன்களை ஒவ்வொன்றாக சீக்கிரம் முடித்துவிட்டு நிம்மதியாக
வாழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நிறைய பேருக்கு மறுபடியும் நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்றேன். நிறைய பேர் வந்து நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், தற்கொலை பண்ணிக்க போறேன், உங்களோட வீடியோ பார்த்ததுலேருந்து கொஞ்சம் நான் வந்து நிம்மதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றவங்களுக்கு ஒரு மறுபடியும் வந்து ஒரு நினைவூட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நமது உயிரை எடுப்பதும் கொடுப்பதும் இறைவன் மட்டுமே. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவருக்கு தெரியாத எப்ப எடுக்கணும்ட்டு, ஆனா அந்த முடிவை நாம் எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம யார் தொந்தரவு செய்கிறார்களோ அவர்களை எதிர்த்து தைரியமாக நின்று அதிலிருந்து வெல்ல வேண்டும். இல்லை என்றால் எப்படியாவது கஷ்டப்பட்டு, இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு முதல்ல வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சீக்கிரம் வந்து மேலே வந்து அவன்களுக்கு நம்ம கடன் கொடுக்குற அளவுக்கு நம்ம முன்னேற வேண்டும். இந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும், நிச்சயமாக வாழ முடியும். ஒரு எறும்பால் கூட இந்த உலகத்தில் வாழ முடிகிறது என்றால் ஆறறிவு படைத்த நம்மால் ஏன் வாழ முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவு தான் இது. ஆகவே நண்பர்களே, தயவு செய்து இனிமேல் கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீர்கள். நிச்சயமாக இந்த கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண முடியும். சரி, அதற்கு என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வந்து அந்த ஒரு 13% இல்லை 11%? இப்போ ஒரு 15,000 வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 13%னா மாசம் வந்து ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அந்த 2 இயர்ஸ்க்கு கட்ட வேண்டியிருக்கும். அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பிளான். அதுவும் இது கிரெடிட் கார்டுக்கும் சரி, இல்லை எந்த வகையான லோன்களுக்கும் இதுதான் வந்து மெத்தட். மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.